அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு அலைகள் ஓய்வதில்லை அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும். என்ன பாட்டு அப்படின்னம்னா, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு, அலைகள் உரசும் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்துவிடு. இதுதான் அந்த பாட்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு. என்ன இந்த இரவும் பகலும் உரசி கொள்ளும் அப்படின்னம்னா, இரவு ஃபுல்லாக பகல் பூரா அந்த வெளிச்சம் அதை வந்து கவ்வற மாதிரி, அந்த இரவு ஒரு ஃபயர் அல்லது வந்து ஒரு வார் பிட்வீன் டே அண்ட் நைட், அதனுடைய ஒரு கிரிட்டிக்கல் டைம் தான் அந்த இரவும் பகலும் உரசி கொள்ளும் நேரம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரம் ரொம்ப பிரைட்டான லைட் ஒயிட்டாகவும் இருக்காது, இரவு மாதிரி வந்து டார்க்காகவும் இல்லாமல், இது ரெண்டையும் மிக்சராக ஒரு எல்லோயிஷ் லைட் அப்படியே பூரா எல்லோவாக தெரியும். அந்த லைட்டுக்கு பேர் தான் வந்து டியூலைட் அப்படிங்கிறாங்க. இந்த லைட்டில் பார்த்தோம்னா ஒரு மாதிரி எல்லாமே வந்து பிரைட்டாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம காரில் போகும்போதோ வீட்டில் அந்த நைட் லேம்போ, எது காரில் நைட் லேம்ப்லாம் போட்டால் கூட எந்த லைட்டுமே அது எடுபடாது, அவ்வளவு லைட்டு பிரைட்டாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அது ஒரு எல்லோயிஷாக ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட். அந்த டைமில் வந்து நம்முடைய மனோநிலையெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இன்றைய தலைப்பு. அது என்ன அப்படின்னம்னா, டியூலைட். இந்த நேரங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில அக்ரவேஷன்ஸு, அமிலரேஷன் அல்லது மனநிலைகள் மாறுபடும் அப்படின்ட்டு நம்ம ரெப்பட்ரியில் இருக்குது. ரெப்பட்ரியில் இதுக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்க அப்படின்னம்னா, டியூலைட் வந்து மென்டல் சிம்டம்ஸ் தான் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தாலும், டியூலைட்ஸ் மென்டல் சிம்டம்ஸ் அக்ரவேஷன் பை மென்டல் சிம்டம்ஸ் அப்படிங்கிறாங்க. என்ன இந்த டியூலைட் அப்படின்னம்னா, மென்டல் சிம்டம்ஸ் ஆர் அக்ரவேட்டட் டூரிங் தி ஃபெயிண்ட் லைட் விச் இஸ் பெர்சீவ்டு பிஃபோர் சன்ரைஸ் அண்டு ஆஃப்டர் சன்செட். தே மே பிகம் டிப்ரெஸ்ட், ஒரீட் ஆர் ஆங்கர் டூரிங் தீஸ் பர்டிகுலர் டைம் ஆஃப் அ டே. அவ்வளோதான். அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களுக்கு சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். நீங்கள் வேணாலும், பெரும்பாலான ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் நம்ம எல்லாருமே 10க்கு 10 ரூமுக்குள்ளேயே உட்காந்துடுறோம், இந்த டூ லைட்டையெல்லாம் நம்ம அனுபவிச்சதே இல்லை. லீவு நாட்களில் நீங்கள் மேலையில் வந்து மொட்டை மாடியில் நின்று ஒரு 20 நிமிஷம் செலவு பண்ணி தனிமையில் அது என்ன தான் உங்களுடைய மனநிலை மாறுதுன்னு பாருங்கள். அப்போ ஒரு சிலர் ரொம்ப சந்தோஷமாவீங்க, ஒரு சிலர் துக்கம் ஆவீங்க, ஒரு சிலருக்கு எதோ தோணும். அதெல்லாம் ஒவ்வொரு மருந்தை குறிக்கிறது. அதையெல்லாம் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னவெல்லாம் இதுக்கு சப்ரூபிரிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டியூலைட் வந்து அக்ரவேஷன் பை ஈவினிங் அல்லது டியூலைட் அக்ரவேஷன் இன் மார்னிங் அப்படின்லாம் இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னம்னா, சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப ஃபேன்சி எக்ஸால்டேஷனாக மாறிடுவாங்க அந்த டியூலைட்டில். அது வந்து காஸ்டிக்கம், வெரி சென்டிமெண்ட் இன் டியூலைட், ஆன்டியம் குரூடம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோரஸ், வெரி க்ளூமியாக மாறிடுவாங்க, அமோனியம் கார்பு, ஃபாஸ்பரஸ் எல்லாம். இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சூயிசைடல் தாட்ஸ் எல்லாம் வருது அந்த டியூலைட்டில், அது வந்து ஃபாஸ்பரஸ் ரெஸ்டாக்ஸ். இன்னும் சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப சேட் ஆயிடுறாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா இக்னேஷியா, ஃபாஸ்பரஸ்ஸு, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து சேட்னஸ்க்கு போயிடுது. இப்படி ஒரு சிம்டமும் ஒரு மாதிரி இருக்குது. அந்த டியூலைட்டை வந்து வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நீங்கள் ஒரு அனுபவிக்கணும் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் உங்களுடைய நேச்சர் உள்ளுக்குள்ளே உங்களுக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கக்கூடியதற்கு ஒரு வாய்ப்பு. அதில் மாதிரி நான் வந்து கேலிக்கெட்டில் படிக்கும்போது எனக்கு ப்ரொஃபஸர் வந்து டாக்டர் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இப்போ கேலிக்கெட்டில் தான் இருக்கார். அவர்கிட்ட அவர் தான் ஆர்கனான் ஹெச்ஓடி. அப்போ நாங்கள் ஒரு கேஸ் எடுத்தோம், விஷன் வந்து டிம்மாக இருக்கிற ஒரு பேஷண்ட்டு. நான் ஃபுல்லாக கேஸ் எடுத்துக்கிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறேன். கொடுத்தப்போ அது என்ன கேஸ் அப்படின்னா, அவருக்கு வந்து சென்ட்ரல் ஸ்கிலிரோசிங் ரெட்டினைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சைடு ரெட்டினாவில் வந்து ஒரு லீக்கேஜ் ப்ளஸ் ஸ்கிலிரோசிஸ் ஆகிடுச்சு, ஸ்கிலிரோசிஸ் ஆன மாதிரி ஒரு
அது என்னென்னா ஹைப்பர் டென்ஷன்னால் ரெட்டினல் ஹெமரேஜ் மைல்டாக. எதனால் அப்படின்னா அவர் பையன் வந்து திடீர்னு அவரை மிரட்டிட்டான், சூயிசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு மிரட்டினோடனே இவர் பயந்துக்கிட்டார். இந்த பயத்தில் தான் அவருக்கு அந்த மாதிரி ஆச்சு. ஆல்ரெடி ஹீ இஸ் ஹைப்பர் டென்சிவ். ஃபுல்லாக கேஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு ரூப்ரிக்ஸ் போட்டேன். எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஃப்ரைட் அண்ட் ஃபியர், விஷன் டிம் ஈவினிங் அப்படின்னு போட்டேன். விஷன் டிம் ஈவினிங் போட்டோடனே அர்ஜென்டா நைட்ரிக் வந்துச்சு. சரின்னா ஃபியர்னுடனே அர்ஜென்டா நைட்ரிக்கை நாங்கள் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு அடுத்து வரும்போது தான் சார் வந்து இந்த கேஸை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரை வந்து மறுபடியும் கேட்குறாரு கேள்விகள். கேட்கும்போது தான் அவர் சொல்கிறாரு, இந்த டூ லைட்டில் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஒன்றுமே தெரியறதில்ல, ரொம்ப டிம் ஆயிடுதுங்கிறத வந்து ரொம்ப அழுத்தி சொன்னார். அப்போ தான் அவர் வந்து இந்த ரூப்ரிக்ஸ்னுடைய முக்கியத்துவத்தை எனக்கு சொல்லி கொடுத்தார். அப்போ நாங்கள் கூட போட்டோம், விஷன், லாஸ் ஆஃப் விஷன், பிளைண்ட்னஸ், மேலிக்னன் சென்ட்ரல் ஸ்கோட்டோமா, பித் அப்படின்னு போட்டு ஈவினிங் டூ லைட் அக்ரவேஷன் அப்படிங்கிறதையும் போட்டு அக்ரவேஷன் பை டூ லைட்டுங்கிறதையும் சேர்த்து போட்டப்ப கார்போனியம் செல்ஃப் வந்துச்சு. கார்போனியம் செல்ஃபை மெட்ரியாமெடிக்கா போரிக்கில் எடுத்து பார்க்கும்போது அப்படியே இருந்துச்சு சிம்டம்ஸ் எல்லாம் நிறையா. சரின்ட்டு அப்போ கார்போனியம் செல்ஃப் கொடுத்தோம். கொடுத்தப்ப ஃபுல்லாக கொடுத்தோடனே எல்லாம் வந்து படிப்படியாக அந்த விஷன்லாம் டிம்னஸ் எல்லாம் குறைஞ்சி அந்த ஸ்கிலிரோசிஸும் சரியாகி ஒரே ஒரு ஸ்பாட்டை தவிர கிளியர் விஷனே வந்துருச்சு. அப்போ தான் சார் எனக்கு சொல்லி கொடுத்தார் என்ன அப்படின்னா, ஈவன் வந்து கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போதோ ஹைப்பர் டென்ஷனுக்கு அப்புறமோ இண்டிகேட்டடாக ஐயில் வந்து ரெட்டினாவில் ஏதாவது ஒரு டிட்டாச்மெண்ட்டோ ஒரு ரெட்டினாவில் வந்து ஏதாவது ஒரு லீக்கேஜ் வந்துட்டால் கூட ஈவன் ஒரு ஸ்பாட் மட்டும்தான் தெரியுது ஆஃப்டர் சர்ஜரினா கூட கார்போனியம் செல்ஃப் அப்படிங்கிற மெடிசனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தார். ஸோ இதன் வாயிலாக நான் ரெண்டு மூணு கேஸை நான் சரி பண்ணேன் அதே மாதிரி. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் டாக்டர் அப்துல் ரஹ்மான் சாரை நினச்சி நன்றியும் சொல்லிக்கிறேன் அவருக்கு. அது மாதிரி வந்து நீங்களும் இந்த டூ லைட் அப்படிங்கிற ரூப்ரிக்ஸை வந்து நிறையா நேரங்களில் நம்ம பயன்படுத்துறதில்ல. ஏன்னா நமக்கு நிறையா சிம்டம்ஸ்கள் கிடச்சிருது. சப்போஸ் ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அவங்க மென்டல் பேஷண்ட்டாக தான் இருக்கணும்னு இல்லை, ரூப்ரிக்ஸில் போயிட்டு டூ லைட்னு சர்ச் போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30 சிம்டம்ஸ் வருது. ஹெட் ஏக் வர்றது, அக்ரவேஷன் ஆகிறது, ஸ்டூ, எப்படியோ நிறையா சிம்டம்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கணும்னா நிறையா பார்க்கலாம். அத்தனை சிம்டம்ஸ் இருக்குது இந்த டூ லைட்டுக்கு. அதை வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஹெட் ஏக்கு, விஷன் டிம்மு, டீத் பெயின், இயர் ஏக்கு, ஜென்ரலிட்டி அக்ரவேஷன் பை ஜென்ரலிட்டிஸில் வந்து அக்ரவேஷன் பை டூ லைட், அமிலரேஷன் பை டூ லைட்லாம் இருக்குது. ஸோ அதையெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதையெல்லாம் நம்ம கேட்டு பயன்பெற்று வெற்றியடைய வேண்டும் என்று கூறி, இதுக்கு இன்னொரு இது என்னென்னா, இந்த பாட்டிலையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கூட அந்த அலைகள் ஓய்வதில்லை பாட்டில் மூணு இடத்துல இரவும் பகலும் உரசிக்கொள்ளும் அந்தி பொழுது அப்படின்னு வரும். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும், நடுவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா துக்கமாக இருக்கும், கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடாக இருக்கும். ஸோ மூன்று விதமான பாவனைகளையுமே அதில் பார்க்கலாம். ஸோ இதையெல்லாம் பார்த்து படித்து வெற்றியடையுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.